ஒலிம்பிக் ஃபிளைவெயிட் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தோல்வியை தழுவியிருக்கிறார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கொலம்பிய வீராங்கனையிடம் மேரிகோம் தோல்வியை தழுவியிருக்கிறார். தகவல்களோடு செய்தியாளர் பிருந்தா இணைகிறார், அவரோடு பேசலாம். பிருந்தா, இந்தியா தரப்பிலிருந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீராங்கனை தோல்வியை தழுவி இருக்கிறார், என்ன எந்த அளவிற்கு அந்த வாட்டம் இருந்தது? காயத்ரி, இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி அப்படின்னா அது மேரிகோமோட பாக்ஸிங் மேட்ச் தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒலிம்பிக்கில் வந்து வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருந்தனால இவங்க மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில் அவங்க வந்து 2-3 அப்படிங்கிற புள்ளிகள் கணக்கில் கொலம்பிய வீராங்கனையிடம் வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. குறிப்பாக வந்து முதல் சுற்று ஆட்டத்தில் வந்து மேரிகோமுக்கு நடுவர்கள் கொடுத்த புள்ளிகள் அப்படிங்கிறது வந்து எதிரணி வீராங்கனையை ஒப்பிடும்போது மிகவும் குறைந்த அளவில் இருந்தது. இரண்டாவது சுற்றிலிருந்து மேரிகோம் சிறப்பாக செயல்பட்டு 10 புள்ளிகளை வாங்கினா கூட அந்த முதல் சுற்று மதிப்பெண் அடிப்படையில் வந்து மேரிகோமுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பறிபோனது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஜெயிச்சிருந்தா மேரிகோம் வந்து காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருப்பாங்க. அதுக்கடுத்ததான் அரையிறுதி. மொத்தம் இன்னும் 2 போட்டியில் ஜெயிச்சிருந்தாலே இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கும். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. அது இல்லாமல் நம்மளோட தேசிய கொடியை எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து ரொம்ப கௌரவம் இந்த ஒலிம்பிக் போட்டியில் மேரிகோமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க தோல்வியடைந்து வெளியேறினது வந்து மேரிகோமுக்கு மட்டும் இல்லை, பாக்ஸிங் நேசிக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விளையாடின 4 போட்டியிலுமே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியிலையும் இந்தியா ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு நாளே வந்து நமக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் மேரிகோமோட தோல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துருக்கு. காயத்ரி, பிருந்தா, இதற்கப்புறம் இந்தியா தரப்பில் என்னென்ன போட்டிகள் நடைபெற இருக்கு, யாரெல்லாம் அதில் பங்கேற்க இருக்காங்க? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எல்லா ஈவெண்ட்ஸுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் தீபிகா குமாரி ஒற்றையர் பிரிவு வில்வித்தை போட்டியில் களமிறங்கிருக்காங்க. அந்த போட்டியில் அவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய போட்டி அப்படிங்கிறது மகளிர் ஒற்றையர் வில்வித்தை போட்டியில் வந்து பதக்கத்திற்கான போட்டியும் நாளைக்கே நடக்க போகுது. அதனால் நாளைக்கான போட்டியில் தீபிகா குமாரியோட ஒவ்வொரு வெற்றியுமே அவங்கள வந்து பதக்கத்தை நோக்கி முன்னேறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து தடகள போட்டிகளும் வந்து ஆரம்பிக்க போகுது. தகுதி சுற்று தடகள போட்டிகள் நாளைக்கு தொடங்குது. இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழக வீரர்கள் வந்து மிக்ஸ்டு ரிலேல வந்து கலந்துக்க போறாங்க. அதனால நாளைக்கு போட்டி அப்படிங்கறது வந்து மிகுந்த எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸிங்ல இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் சிம்ரன்ஜித் கவுரோட போட்டியும் நாளைக்கு இருக்கு. அவங்கதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு கடைசி எதிர்பார்ப்பு. அவங்களும் வந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுல களமிறங்குறாங்க. நாளைக்கு ஜெயிக்கும் பட்சத்துல காலிறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறுவாங்க. இதெல்லாம் தான் நமக்கு நாளைக்கு இருக்கிற போட்டிகள். காயத்ரி, எந்த அளவுக்கு மேரிகோமுக்கும் கொலம்பிய வீராங்கனைக்கும் இடையில இருந்த அந்த போட்டிங்கிறது ஒரு டஃப் ஃபைட்டா இருந்தது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் சுற்றில் மட்டும்தான் வந்து மேரிகோமோட பஞ்சஸ் வந்து கம்மியாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஒரு 2 பஞ்ச் வந்து அவங்களோடது ஜாஸ்தியாக இருந்தது கொலம்பிய வீராங்கனையோடது. அதனால 4 நடுவர்கள் வந்து கொலம்பிய வீராங்கனைக்கு சாதகமாக வந்து 10 புள்ளிகளை வழங்கியிருந்தாங்க. ஒரே ஒரு நடுவர் மட்டும்தான் வந்து மேரிகோமுக்கு வந்து புள்ளிகள் வழங்கியிருந்தாங்க. ஸோ அந்த முதல் சுற்றில் வந்து மேரிகோம் பின்தங்கினது தான் வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து இந்த போட்டியில் நமக்கு ஏற்படுத்திருச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2வது சுற்றிலேருந்து பார்த்தோம்னா 2வது சுற்றில் 3 நடுவர்கள் வந்து மேரிகோம் நன்றி பிருந்தா, குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.